விரைவுச் செய்திகள். தர்மபுரி மாவட்டத்தில் விரைவில் அரசு வேளாண் பட்டயப்படிப்பு கல்லூரி தொடங்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். காரிமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 70 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பள்ளி கட்டிடப் பணிகளை தொடங்கி வைத்து விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தர்மபுரி மாவட்டத்தில் அமையவுள்ள இந்த கல்லூரி மூலம் இப்பகுதி மாணவர்கள் உயர்கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும் என்றார். 3 பாலினத்தவர் மேம்பாட்டுக்காக பிரத்யேக செயலியை உருவாக்கி அவர்களுக்கு தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளை மாநில அரசு வழங்கி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 பாலினத்தவர் கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். 3 பாலினத்தவர்களுக்கு சமுதாயத்தில் ஏற்படும் அச்சம் தாழ்வு மனப்பான்மையை போக்க இந்த நடவடிக்கை உதவும் என்று கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் கிராமங்களில் வெல்லம் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த காலத்தில் மாடுகளை பயன்படுத்தி கரும்பை பிழிந்து வெல்லம் தயாரிக்கப்பட்டது. ஆனால் இப்போது மோட்டாரை பயன்படுத்தி கரும்பு சாறு எடுத்து அவற்றில் தேவையான பொருட்களை சேர்த்து பதமாக காய்ச்சி அச்சில் ஊற்றி விதம் விதமான வடிவங்களில் வெல்லம் தயாரிக்கப்படுகிறது. இந்த பொங்கலுக்கு ரேஷன் கடைகளில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை வழங்க வேண்டும் என்று வெல்லம் தயாரிப்பாளர்கள் கூறினர். தைத்திருநாள் நெருங்கி வருவதையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்காலிமேடு பகுதியில் பொங்கல் பானை, மண்சட்டி, அடுப்பு ஆகியவை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்திருப்பதால் தற்போது மட்பாண்டங்களை மக்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்வதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தொழிலை பாதுகாக்க அரசு ஆதரவு தர வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 80 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கிற்கு அனுமதி அளித்து தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தேர்தல் அதிகாரி ஆகியோர் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தபால் வாக்குப்பதிவு மூலம் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அரசுக்கு பொருளாதார சுமை அதிகரிக்கும் என்று கூறி திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி ஆகியோரின் தரப்பு கருத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறி அவர்கள் 4 வாரங்களுக்குள் இது தொடர்பாக அறிக்கை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். கடந்த ஆண்டு மார்ச் 21 முதல் ஜூலை 31 தேதி வரையிலான காலத்தில் ரயில் பயணத்திற்கு முன்பதிவு செய்தவர்கள் வாங்கிய பயணச்சீட்டுகளை ரத்து செய்து கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கான காலவரம்பு 9 மாதங்கள் வரை நீட்டிக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்பதிவு மையங்களில் வாங்கிய பயணச்சீட்டுகளுக்கு பயணிகள் முழு கட்டணத்தையும் திரும்பப் பெற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.